ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி வாட்டர்லைன் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அழகான வரிகளுடன் இன்றைய வீடியோக்கு போகலாம். சிறகுள்ள பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து அப்பறவை வளர தீனி போடுவது நவீன மனித நேயம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சிறகுள்ள பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து அப்பறவை வளர தீனி போடுவது நவீன மனித நேயம். இன்றைய வீடியோ யூடியூப்ல உங்களுடைய வீடியோவை எப்படி அப்லோட் பண்றது, நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும், ப்ராப்பரா எப்படி அப்லோட் பண்றதுன்னு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே சப்ஸ்கிரைப் போட்டிருக்கீங்களா அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, தேங்க்யூ வெரி மச். பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் தேவையில்லைங்க, ஸ்மார்ட் போன் அதாவது ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அடுத்த 5 நிமிடங்கள்ல நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். நான் என்னோட வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணேன்னு பிராக்டிக்கலா செய்திருக்கேன், நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிச்சயம் அடுத்த 5 நிமிடங்கள்ல நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கலக்கலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். யூடியூப் சேனல்ல உங்களோட வீடியோவை எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, அதில் அந்த கூகுள் குரோம்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கேட்கும், அதில் www.youtube.com. நீங்கள் அந்த www.u போட்டாலே இந்த youtube.com சொல்லிவிட்டு கீழே வந்துடும். அதை நீங்கள் என்ன செய்யணுன்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இப்படி தாங்க வரும், யூடியூப்பில் இப்படி தான் வரும். நாம் என்ன செய்கிறோன்னா இந்த கிராஸில் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் பெருசாக ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரில் வருங்க. அதில் இந்த 3வதா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணணுங்க. யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணோன்னா இப்படி தாங்க வரும். கிளிக் பண்ண உடனே இங்கே அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, மேலே ஒரு அம்புக்குறி போட்ட போல் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துடுங்க. இப்படி வந்தோடனே செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நாம் எந்த வீடியோவை நாம் அப்லோடு பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், கவனமாக பாருங்கள். நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் அப்லோடு பண்ண போகிற வீடியோவை என்னுடைய ஃப்ரெண்ட்லேயே நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவை இந்த கார்னரில் இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோ தான் நான் இப்போ அப்லோடு பண்ண போகிற வீடியோ. அந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். அந்த செலக்ட் ஃபைல்ஸுக்கு இதை இழுத்துட்டு வந்து இதில் விட்டோன்னா அப்லோடு பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு, உடனே இப்படி தாங்க வரும். கவனமாக பாருங்கள், புரியுதுங்களா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே டீட்டெயில்ஸ், அடுத்தது வீடியோ எலிமெண்ட்ஸ், அடுத்தது விசிபிலிட்டி. இது தாங்க மேலே இருக்கிறது. உங்களுக்கு மேபி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், டீட்டெயில்ஸ், வீடியோ எலிமெண்ட்ஸ், விசிபிலிட்டி. டீட்டெயில்ஸில் எடுத்தோன்னே என்ன இருக்குது பாருங்கள், டைட்டில் ரெக்கார்டுன்னு இருக்கும். அந்த டைட்டில் ரெக்கார்டு இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த வீடியோவை எடுக்கிறீங்களோ அதுக்கான டைட்டில் சரியான டைட்டிலாக கொடுங்க. இப்போ நான் வந்து டீச்சர்ஸ் டே பற்றி தான் நான் பேசினேன் நான். ஸோ அந்த டீச்சர்ஸ் டே ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் நான் கொடுத்துருக்கேன், டீச்சர்ஸ் டே ஸ்பீச் இன் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேங்க. குக்கிங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது போல் நீங்கள் எந்த வீடியோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் டைட்டில் கொடுங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க, டைட்டிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா நீங்கள் என்ன வீடியோ எடுத்திருக்கீங்களோ அதை பற்றி ஒரு 3-4 லைனு நம்ம அது விளக்கமாக கொடுக்கணுங்க. இப்போ எடுத்துக்காட்டால் திஸ் வீடியோ இஸ் அபவுட், இப்போ இந்த வீடியோ டீச்சர்ஸ் பற்றி எடுத்ததுனால திஸ் வீடியோ இஸ் அபவுட் டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். இது போல் உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு 3 or 4 லைன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற போல் விளக்கமாக கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1000 வேர்ட்ஸ் நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை என்னால் லிமிட்டடாக நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கவனமாக கொடுங்க. நிறையா பேர் அந்த டிஸ்கிரிப்ஷனை என்ன செய்வாங்க, படித்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் கவனமாக கொடுங்க. அடுத்தது பாருங்கள்,
தம்ப்நெயில். தம்ப்நெயில் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணுங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தம்ப்நெயிலும் தேவை தான். தம்ப்நெயில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய வீடியோவோட நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதனுடைய சீன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோவில் வந்துடும். அதனால் தம்ப்நெயில் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலனாலும் பிரச்சனை இல்லை. தம்ப்நெயில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும். தம்ப்நெயில் பற்றி உங்களுக்கு நான் அப்புறமே சொல்கிறேன். நான் தம்ப்நெயில் போடாமையும் நம்ம என்ன செய்யலாம், வீடியோவை எடுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆடியன்ஸ்னு இருக்குது பாருங்கள். எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு நான் என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்குறேன் நான். ஏன்னா பெரிய பசங்க தான் இந்த டீச்சர்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், அதுக்கு கீழே வந்து டேக்ஸ்ன்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டேக்ஸ் தாங்க. இது வந்து சர்ச் பண்ணுறது. இப்போ நான் டீச்சர்ஸ்னு கொடுத்தாலே இப்போ டீச்சர்ஸ் டே ஸ்பீச் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுபோல் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டோன்னா டேக்ஸ் கொடுக்கணும். இப்போ டீச்சர்ஸ் டே ஸ்பீச் இன் தமிழ் நான் அதான் என்னுடைய டைட்டிலு. அது சம்மந்தமாக நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்டால் டேக்ஸ் எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். டீச்சர்ஸ் டே இன் தமிழ். இது போல் நிறைய டேக்ஸ் கொடுக்குறோங்க. நம்ம எப்படிலாம் நம்ம தேடுவோமோ நம்ம அதை அதுபோல் பல்வேறு மக்கள் பல தரப்பட்ட முறையில் தேடுவாங்க. அதெல்லாம் யோசித்து தான் நம்ம என்ன செய்யணும், டேக்ஸ் கொடுக்கணும். சில பேர் டீச்சர்ஸ்னு கொடுப்பாங்க, சில பேர் டீச்சர்ஸ் டேன்னு கொடுப்பாங்க, சில பேர் வந்து டீச்சர்ஸ் ஸ்பீச்சுன்னு கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் டேக்ஸ் கொடுக்கணும். நம்ம 500 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 500 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், டேக்ஸ் கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நேராக அந்த கேட்டகரிக்கு வந்துடுங்க. அதில் பீப்புள் அண்ட் பிளாக்ஸ்னு இருக்கும். பீப்புள் அண்ட் பிளாக்ஸை மேக்ஸிமம் இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸில் நான் என்ன செய்யணும், அலோ ஆல் கமெண்ட்ஸ் தான் நான் கொடுப்பேன். நான் அதில் நிறைய இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கேற்ற போல் அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்குவாங்க. இதுக்கடுத்தது பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டோம்னா இப்போ அது முடிஞ்சிருச்சுங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்பது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வரப்போகிறது வீடியோ எலிமெண்ட்ஸுங்க. இப்போ வந்து என்னோடய வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இது கிளியராக அந்த ஆட் அண்ட் என் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ ஆட், இதெல்லாம் கிளியராக தெரியலைங்க. இப்போ வீடியோ அப்லோட் ஆகியிருந்ததுன்னா இந்த இடம் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த ஆட் கார்ட்ஸ், இந்த ஆட் அண்ட் என் ஸ்க்ரீன், இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுருக்குங்க. இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால இது தெரியலை. சப்போஸ் 100% அப்லோட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக தெரியுங்க. அடுத்தது பாருங்கள், விசிபிலிட்டி. மூணாவதாக விசிபிலிட்டி, இதுதான் மிக முக்கியமானது. ஸோ மேலே சேவ் ஆர் பப்ளிஷ்னு இருக்குது. அடுத்தது ப்ரைவேட்டாக அன்லிஸ்டடாக பப்ளிக்கானு இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ரைவேட்டுன்னு கொடுத்தோன்னா வெளியில் போகாதுங்க. இப்போ நம்ம இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்டேன்னா பப்ளிக்னு கொடுத்த உடனே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து மாறுங்க. சாதாரணமாக இருக்கும்போது சேவ் ஆர் பப்ளிஷில் ப்ரைவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே சேவ்னு இருக்கும். பப்ளிக்னு கொடுத்த உடனே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ்னு மாறிடும். இந்த கீழே வந்து ரைட் சைடில் மாறிடுங்க. அந்த பப்ளிஷை நம்ம கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வீடியோவானது யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிடுங்க. நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், விசிபிலிட்டியில் எடுத்த உடனே கடைசியில் சேவ்னு இருக்கும். அந்த பப்ளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ்னு மாறிடும். அந்த பப்ளிஷை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லாக உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். நிச்சயமாக அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை சந்திக்கின்றேன். இது வீட்டி வாட் ஐ லேர்ன் யூடியூப் சேனல். நன்றி.